தலைமை தாங்கும் தோழர் பாக்யம் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கும் மூத்த தலைவர்கள், மற்றும் இன்று மாலை இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம். நான் இந்த கூட்டம் இங்கே நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்ட போது உண்மையாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இருக்கும்னு நான் நினைக்கல. காஷ்மீர்ல வந்து எப்படி ஜனநாயகம் குலைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு விளக்க அரசியல் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், பேச வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உட்காந்து போலீஸ்காரர்களே அவதூறு சொல்லி இந்த மாநிலத்துல இருக்க அரசாங்கத்தை வந்து சரியா அரசாங்கம் நடத்தலன்னு திட்டி, மத்திய சர்க்கார்ல இருக்கிற மோடி அவர்களை திட்டி பேசுவதற்கு ஏற்பாடு பண்ணி இருக்கும் வடசென்னை மார்க்சிஸ்ட் கட்சியின் வடசென்னை மாவட்ட தோழர்களை உண்மையாகவே பாராட்ட வேண்டும். இதுதான் ஜனநாயகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ காஷ்மீர்ல என்ன நடந்திருக்குன்னா, மோடி அவர்கள் யூஎஸ்ல போய் என்ன சொல்றாரு ட்ரம்ப்போட மீட்டிங்ல, அதுக்கப்புறம் அவரோட பல விதமான இன்டர்வியூ கொடுக்கிறாரு, அதுல என்ன சொல்றாரு, காஷ்மீர் பிரச்சனைய பத்தி பேசினாலே தேச துரோகி, ஆர்டிகிள் 370 பத்தி நீங்க பேசக்கூடாது, காஷ்மீர்ல நாங்க எடுத்த நடவடிக்கையை வந்து பத்தி யாராவது குறை சொன்னா நீங்க எல்லாரும் தேச துரோகின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இங்க குழுமி இருக்கவங்க அத்தனை பேரும் தேச துரோகியா? நம்ம வந்து அரசாங்கத்துல இருக்க குறைகளை எடுத்து சொல்வது தான் ஜனநாயகம். இப்ப ஆனா காஷ்மீர் மக்களால இத பத்தி பேச முடியுமா? முடியாது. அவர்களை எல்லாம் வாயடிச்சு வச்சிருக்காங்க. டெலிபோன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, டெலிவிஷன் கூட பல இடத்துல அவங்க பார்க்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சில பேர் வந்து ரொம்ப உருக்கமா எழுதியிருக்காங்க பத்திரிகையில, சொல்றாங்க எங்க வீட்டுல ஒரு சாவு நடந்துருச்சு, அந்த சாவுக்கு வந்து எங்களுடைய உறவினர்கள் வர முடியல, கூட பிறந்தவங்க அக்கா தங்க இங்க வர முடியல, அண்ணன் தம்பிங்க வர முடியல, எங்க அப்பா வர முடியல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அங்க வந்து மக்கள் இருக்காங்க. பிரெக்னன்ட் விமன் வந்து டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, கிட்னி பேஷண்ட் டயாலிசிஸ்க்கு போக முடியல, இந்த மாதிரி ஒரு நடமாட்டத்துக்கு தடை, பேச்சு வார்த்தைக்கு தடை, போன் பண்ணுவதற்கு தடை, இஷ்டத்துக்கு சாப்பிடறதுக்கு தடை. இப்ப வந்து மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, காஷ்மீர் நாட்டு மக்களுக்கு என்ன நலனோ அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப காஷ்மீர் நாட்டு மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன நலன்னு ஐயா நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் எங்க விருப்பத்தை தெரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு எது நலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாயை அடைச்சு வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்த நிலை. அங்க இப்ப வந்து சட்ட ரீதியாக இந்த நம்ம அரசியல்ல அரசியல் சாசன சட்டத்துல 370 ஒரு ஷரத்து இருக்கு. அந்த 370 ஷரத்தை வந்து நாங்க அகற்றினால் காஷ்மீர் வந்து இந்தியாவோட மர்ஜ் ஆயிடும், அதுக்கப்புறம் வந்து ஒன்னும் பிரச்சனை இருக்காது, இந்த தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கும் காஷ்மீர் நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் அதுதான் ஒரு உத்தரவாதம்னு சொல்லிட்டு இங்க இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த 370 என்னன்னு நம்ம முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 370 அந்த ஷரத்து எதனால ஏற்பட்டது? அந்த 370 ஷரத்து எதனால ஏற்பட்டதுன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காஷ்மீர் வந்து ஒரு தனியான ஒரு ராஜ்யமாக இருந்தது. அங்க வந்து டோக்ரா என்ற மன்னர் அவருடைய ராஜ்யமாக அது இருந்தது, தனியான சாவரின் கண்ட்ரி, அது ஒரு தனி நாடு, நம்ம நாட்டோட சேர்ந்தது இல்லை, தனி நாடு அது. அப்போ இந்த பாகிஸ்தான் இந்தியா டிவிஷன் வந்த போது டோக்ரா என்ற மன்னர் வந்து ஹிந்து மன்னர்,
அங்க இருக்கிற மக்கள் எல்லாம், அவர் கீழே இருக்க மக்கள் எல்லாம், ஜம்முல வந்து பெரும்பாலானோர் ஹிந்துஸ் இருந்தாங்க, காஷ்மீர் ரீஜன்ல பெரும்பாலானோர் முஸ்லிம்ஸ் இருந்தாங்க, அப்படிதான் இருந்தது. அங்க லடாக்ல புத்திஸ்ட் இருந்தாங்க. இந்த முஸ்லிம் ரீஜனை வந்து தனக்குள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருந்து ரெய்டு பண்ணாங்க. அந்த ரெய்டை தடுக்கிறதுக்கு இந்த டோக்ரா மகாராஜா வந்து நம்மளுடைய பிரதமர் திரு நேருவை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாரு, எங்களை வந்து எப்படியாவது இதுல இருந்து மீட்டு கொடுங்க, இந்த ஆர்மியை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், நீங்க உங்க ஆர்மியை அனுப்புங்கன்னு சொன்னதின் பேர்ல பிரதமர் நேரு அவருக்கு ஆர்மி அனுப்பிச்சு வச்சாரு. அப்ப பாதி உள்ள வந்துட்டாங்க, காஷ்மீருக்குள்ள பாதி தூரம் பாகிஸ்தானோட ஆர்மி வந்துடுச்சு. அவங்கள அந்த இடத்துலயே தடுத்து நிறுத்தினாங்க, ஸ்ரீநகருக்கு கொஞ்சம் தூரத்துல வரைக்கும் தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுதான் இப்ப பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர்னு சொல்றாங்க, POK, பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர். அந்த காஷ்மீரை நம்மளால இதுவரைக்கும் மீட்க முடியல. பாக்கி இருக்கிற காஷ்மீர் பிரதேசம், அதாவது ஜம்மு காஷ்மீர் லடாக், இது மூணுமே அந்த டோக்ரா மன்னரை சார்ந்ததாக இருந்தது, சேர்ந்ததாக இருந்தது. அவருக்கும் நேருக்கும் என்ன பாக்ட் நடந்ததுன்னா, நேரு வந்து அவரை கம்பல் பண்ணாரு, நீங்க எங்களோட இந்தியாவோட சேர்ந்துடுங்கன்னு. அவர், இல்ல இல்ல, நாங்க தனி ராஜ்யமா தான் இருக்கிறோம், தனி நாடாக தான் இருக்கோம், ஆனா எங்களுக்கு மூணே விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா இந்த பாகிஸ்தான் எதிரியே எங்களால எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்ல, எங்ககிட்ட அவ்வளவு பெரிய ஆர்மி இல்ல, ஆகவே மூணு விஷயத்துக்கு நீங்க உங்களுடைய என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அதுக்கு நாங்க உட்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூணு விஷயம் என்னன்னா, டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன். இந்த மூணு விஷயத்துக்கு மாத்திரம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எங்களை வந்து ராஜ்யம் பண்றதுக்கு உரிமை இருக்கு, பாக்கி எந்த விஷயத்துக்குமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எங்க மேல உரிமை கிடையாது. இதுதான் வந்து டோக்ரா மகாராஜாக்கும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நடந்த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்டோட பிரதிபலிப்பாக தான் இந்த ஷரத் 370 வந்தது. அந்த 370ல என்ன சொல்றாங்க, இந்த மூணு விஷயத்தை தவிர பாக்கி எல்லாமே வந்து காஷ்மீர் ராஜ்யம் வந்து அவங்களே இண்டிபெண்டாக டிசைட் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படியாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏதாவது வேற விஷயத்தை, இந்த மூணு விஷயங்களை தவிர வேற ஏதாவது சப்ஜெக்ட்ல வந்து உங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணணும்னு நினைச்சா, அப்ப காஷ்மீரோட அசம்பிளி அவங்க கூடி அவங்க டெசிஷன் எடுத்து அவங்க பிரைம் மினிஸ்டர் மூலமா, அந்த காலத்துல பிரைம் மினிஸ்டர்னு கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க, இப்ப சீஃப் மினிஸ்டர்னு இப்ப சொல்றாங்களே மெஹபூபா முஃப்தி எல்லாம், அந்த காலத்துல வந்து ஷேக் அப்துல்லா காலத்துல பிரைம் மினிஸ்டர் தான் சொன்னாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர் மூலமாக அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்ன விவாதம் பண்ணி ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதைதான் வந்து நம்ம பிரெசிடென்ட் வந்து ஏத்துக்கணுமே ஒழிய இண்டிபெண்டாக ஒண்ணும் ஏத்துக்கொள்ள கூடாது. இதுதான் வந்து ஆர்டிகிள் 370. ஆகவே 370 சாராம்சம் என்னன்னா, காஷ்மீர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, அவங்களுக்கு ஒரு ஆட்டோனாமி உண்டு, இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்க பேர்ல ராஜ்யம் செலுத்தணும்னா அவங்களுடைய அசம்பிளியோட சம்மதம் பெற்றுதான் டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 370 சாதாரணமா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா கான்ஸ்டிடியூஷன்ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும்னு ஆர்டிகிள் 3768 ஒரு ஷரத் இருக்கு. அந்த ஷரத்துல என்ன சொல்றாங்க, பாராளுமன்றம் தான் எந்த அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வரலாம், கான்ஸ்டிடியூஷனுக்கு அரசியல் சாசன சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா பாராளுமன்றத்துல தான் பண்ண முடியும். பாராளுமன்றத்துலனா எப்படி, சாதாரணமா நம்ம வந்து டிபேட் நடத்தி முடியாது, ராஜ்யசபாலையும் டிசைட் பண்ணணும், லோக்சபாலையும் டிசைட் பண்ணணும் அந்த தீர்ப்பை. அதுவும் இருக்கிறவங்கள 2/3 மெஜாரிட்டி டிசைட் பண்ணாதான் அந்த தீர்ப்பு வந்து செல்லும். அப்படி ஒரு தீர்மானம் போட்டாதான் நம்மளுடைய அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவது சாத்தியம். அதுதான் நம்மளுடைய நார்மல் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். இவங்க என்ன பண்றாங்க, ஆர்டிகிள் 370 நாங்க மாத்தவில்லை,
அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்டிகிள் 367 ஒண்ணு இருக்கு. இப்ப தோழர்கள் இங்க வந்து அரசியல் விளக்க முறை மீட்டிங் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த 367ங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது கொஞ்சம் புரியாம இருந்ததுன்னா அதை விளக்குவதற்காக ஒரு ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க. அரசியல் சாசன சட்டத்துல ஏதாவது புரியாம இருந்ததுன்னா அதை விளக்குவதற்காக ஒரு ப்ரொவிஷன், சிங்குலரா ப்ளூரலா, இப்ப ஆண்னா பெண்ணும் அதுல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்களா, சில இடத்துல வெறும் ஆண்னு சொல்லியிருக்கேன், அப்ப பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாதா, இப்படி எல்லாம் வந்து ஏதாவது கேள்வி எழுந்ததுன்னா அப்ப ஒரு சட்டம் இருக்குது நமது நாட்டுல, இந்த மாதிரி சட்டத்துல இருக்க பிரச்சனைகளை விளக்குவதற்காக ஒரு சட்டம் இருக்கு, ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட்னு, அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 367ல இவங்க என்ன பண்றாங்க, இந்த 367 மாத்தி கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளின்னு 370ல சொல்லியிருக்கிறத அமெண்ட் பண்ணி கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளினா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு மாத்திட்டார். சோ இந்த விளக்கும் சட்டத்தை மட்டும் மாத்திட்டு 370 மாத்தாம அப்படியே நாங்க 370 ஒண்ணுமே பண்ணல, அதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பிஜேபியில, நாங்க 370 ஒண்ணுமே பண்ணலையே, 367 தானே நாங்க மாத்திருக்கோம் அப்படின்னு நமக்கு எல்லாம் கண் தொடச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாக அதோட இஃபெக்ட் என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கறேன். அதாவது விளக்கு உரை விளக்குவதற்காக ஏற்படும் ப்ரொவிஷன் தான், இப்ப வந்து நம்ம தொழில் தகராறு சட்டத்துல ஒரு ஷரத்து இருக்கு. இப்ப நீங்க அக்ரிமெண்ட் போடுறீங்க, தோழர்கள்லாம் ஏதாவது தொழிலாளிகள் அவங்களோட தொழிலாளர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊதிய ஒப்பந்தம். அந்த ஊதியத்துல எனக்கு வந்து இவ்வளவு ஊதியம் வந்து அதிகமா கிடைக்கும், 10% அதிகம் ஊதியம் வந்து நவம்பர் மாசத்துல இருந்து கிடைக்கும் அப்படின்னு ஊதிய ஒப்பந்தம் போடுறீங்க. அப்ப மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, நான் பேசிக் ஊதியத்துல இருந்தான் 10% கொடுப்பேன், உங்களுக்கு பேசிக் ஊதியம் 1000 ரூபாவா, அதுக்கு 10% 100 ரூபா, அவ்வளவுதான் கிடைப்பேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அது எப்படிங்க 1000 ரூபாய் மாத்திரம் நீங்க ஊதியம் சொல்வீங்க, என்னோட டிஏ என்னாச்சு, இன்சென்டிவ் என்னாச்சு, இன்கிரிமெண்ட் என்னாச்சு, எல்லாத்தையும் சேர்த்து என்னோட கிராஸ் சேலரி 5000 ரூபாய் வருது, நீங்க அதுக்குள்ள 10% போடணும், அப்ப 10% 5000 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா எனக்கு 500 ரூபாய் எல்லாம் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு தொழிலாளி ஒரு பிரச்சனையை எழுப்புவாங்க. அப்போ அது வந்து உண்மையாவே என்ன அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்குங்கிறத விளக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதை விளக்குவதற்காக தொழில் தகராறு சட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, லேபர் கமிஷனர்கிட்ட போங்க, அவர் வந்து ரெண்டு தரப்புலையும் வாதத்தை கேட்டுட்டு அவர் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஜனநாயக முறையில அதுக்கு வந்து ஒரு சரியான விளக்கம் கண்டுபிடிப்பதற்காக நம்மளுடைய சட்டங்கள்ல இருக்கு. இப்படிதான் எல்லா சட்டங்களையுமே ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சிம்பிளாக இன்னொரு உதாரணம் கொடுக்கிறேன். இப்போ நம்ம குழந்தைகள் அடாப்ஷன் சட்டம் இருக்கிறது, அதுல என்ன என்ன சொல்றாங்க, நீங்க குழந்தைகளை அடாப்ட் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டார் அவர்கள் டிசைட் பண்ணுவாரு அந்த குழந்தைக்கு என்ன நலன், அப்பாட்ட இருக்கணுமா, அம்மாட்ட இருக்கணுமா, இல்ல தாத்தாட்ட இருக்கணுமா, பாட்டிட்ட இருக்கணுமா, இல்ல சித்திட்ட இருக்கணுமா, சித்தப்பாட்ட இருக்கணுமா, யாருக்கிட்ட இருந்தா அந்த குழந்தைக்கு நலன்னு சொல்லிட்டு அவர் 4 தரப்புலயும் ரெண்டு தரப்புலயும் விவாதத்தை கேட்டுட்டு எவிடன்ஸை பார்த்து ஒரு 10 பேரை விசாரிச்சுட்டு இந்த குழந்தை எந்த வீட்டுல வளர்ந்தா நல்லா இருக்கும் கேட்டுட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அவர் உத்தரவு போடுவாரு. அதுதான் இப்ப இருக்கிற சட்டம். திடீர்னு அந்த சட்டத்தை மாத்தி நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம், அந்த ஊர் தலையாரையும் உங்களுக்கு சொல்லுவாரு அவர் சொன்னதுதான் சார் சட்டம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு சட்டத்தை இருந்தோம்னா இப்ப இந்த 367 பண்ணிருக்காங்க. கான்ஸ்டியூன்ட் அசம்பிளினா என்ன, சட்டசபை. சட்டசபையில அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதற்கு என்ன அவர்களுக்கோட பவர் இருக்கோ அவர்கள் அதெல்லாம் கலந்து ஆலோசித்து சட்டசபையில யார் இருக்காங்க, உங்களுடைய பிரதிநிதிகள், மக்களுடைய பிரதிநிதிகள் சட்டசபையில போய் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க ஓட்டு போடுறீங்க 5 வருஷத்துக்கு 1 தடவை அவங்களுக்காக அவங்க எலெக்ஷன்
நிக்கிறாங்க. நீங்க யாரு உங்களுடைய பெஸ்ட் பிரதிநிதி நீங்க டிசைட் பண்ணி நீங்க வந்து ஓட்டு போடுறீங்க. அதன் பேர்ல அவங்க வந்து எம்எல்ஏயா போய் அசம்பிளில உட்காடுறாங்க. அவங்களுக்கு தான் நீங்க பவர் கொடுறீங்க கொடுக்குறீங்க. உங்களை உங்க மேல என்ன மாதிரி சட்டம் அவங்க போடலாம்னு சொல்லிட்டு அதன் பேர்ல தான், அதுதான் ஜனநாயக முறையா முறையில ஏற்படுற ஒரு தீர்ப்பு. ஆனால் இப்ப இந்த பாஜக அரசு என்ன பண்ணிவிட்டது, இந்த 367 சட்டத்தை மாற்றி அசம்பிளிக்கு பதிலா தலையாரி போடலாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. சிம்பிளா சொல்ல போனா என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஊர்ல இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அசம்பிளி ஃபங்க்ஷன் பண்ணல, டிசால்வ் பண்ணிட்டாங்க. போன வருஷம் கவர்னர் தான் இருக்காரு. கவர்னர் யாரோட ரெப்ரசன்டேட்டிவ், பிரசிடென்டோட ரெப்ரசன்டேட்டிவ், மக்களோட பிரதிநிதி கிடையாது. அப்ப பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக இந்த அசம்பிளி வேண்டாம், நான் சொன்னா சரி நீங்க ஏத்துக்கணும். இந்த அரசியல் சாசன சட்டத்தை மாற்றி பிரசிடென்ட் வந்து ஆர்டர் போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆர்டர் மூலமாக இப்ப வந்து பிரசிடென்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்காருன்னா, இந்திய நாட்டில் இருக்க எல்லா சட்டங்களுமே காஷ்மீர் நாட்டில் செல்லும், காஷ்மீர் மாநிலத்தில் செல்லும். ஆகவே யார் சொல்லிருக்காங்க, அவங்க நாடாளுமன்றம் சொன்னாங்களா அப்படின்னு, அவங்க நாடாளுமன்றம் தானே முடிவெடுக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு என்ன சட்டம் வேணும், நாங்க வந்து இந்தியன் கவர்மெண்டோட சட்டத்தெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்றோமா இல்லையா அப்படிங்கிற எல்லா டெசிஷனும் அவங்களுடைய அசம்பிளியில அவங்களுடைய நாடாளும சட்டசபையில அவங்க வந்து முடிவெடுக்கணும். சோ அவர்கள் சட்டசபையில வந்து முடிவெடுக்காம சொல்லுவதெல்லாம் இப்ப இந்த தீர்ப்பு அரசியல் சாசன சட்டத்துல இந்தியன் கவர்மெண்ட்ல போடப்பட்ட எல்லா சட்டங்களும் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு ஒரே வார்த்தையில இந்த பிரசிடென்டோட ஆர்டர் தான் அவங்களுக்கு செல்லும், அதுதான் அவங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியில ஏற்படுத்தப்பட்ட ஒரு முடிவா, இல்ல இது ஜனநாயகத்தை கொச்சப்படுத்தி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இதை விட கீழ்த்தரமான ஒரு முடிவை வந்து நம்ம பார்த்திருக்க முடியாது. அதுக்காக தான் நான் சொன்னேன், இங்க வந்து நீங்க ஜனநாயக ரீதியில இப்படி டிபேட் நடத்துறீங்களே, அந்த மாதிரி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு உரிமை கிடையாதா, அவர்களுக்கு விவாதித்து நாங்க வந்து எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க தீர்ப்பு எடுக்கிறோம் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாதா? நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல எங்க கான்ஸ்டிடியூஷன்ல பொருந்துறது எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும், உங்களுடைய நன்மைக்காக தான் நாங்க வந்து முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, அப்ப அவங்களுக்கு ஜனநாயக உரிமைகள் கிடையாதா? நீங்க பேசவே கூடாது, நாங்க எடுக்கிற தீர்ப்பு தான் உங்களுக்கு செல்லும் சொல்வது எந்த விதமான ஜனநாயக ரீதியான ஒரு முடிவு? அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் ஒரு அடிப்படை கேள்வி. அவர் என்ன சொல்றார், மோடி அவர்கள் ஜேஎன்கே கவர்மெண்ட்ல வந்து மாநிலத்துல வந்து டெவலப்மெண்ட்காக நான் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா ஜேஎன்கேல இருக்கிற டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து குஜராத் மாநிலத்தை தவிர பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. நீங்க எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், வேலைவாய்ப்பு ஆகட்டும், எல்லா விதமான இதையும் இஷ்யூஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பல விதத்துல வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ டெவலப்மெண்ட்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்வது எந்த விதத்துல நியாயம்? எதுவா இருந்தாலும் சரியா, எங்ககிட்ட கருத்து கேட்க கூடாதா? எங்களுடைய கருத்தை நீங்க வந்து பேசவே கூடாது என்று சொல்லிவிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில, அதுவும் நாடாளுமன்றத்துல டிபேட் நடக்கல, சட்டசபையில டிபேட் நடக்கல, பிரசிடென்ட் ஆர்டர் போடுவார்னு சொல்லுவது நான் சொன்ன மாதிரி தலையாரி எடுத்த டெசிஷன் தான். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த விதத்துல இது வந்து ஜனநாயக முறையில எடுத்திருக்காங்கன்னு நம்ம ஏத்துக்கொள்ள முடியும்? இது ஒரு பக்கம் இருக்க, அங்க டெய்லி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால், யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா
உடனே அவங்கள வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் லால தூக்கி உள்ள போட்டுற வேண்டியது. 4ஆம் தேதி ஈவினிங்கே நாங்க என்ன பார்த்தோம்னா, நாங்கெல்லாம் வக்கீல் ஹைகோர்ட் வெப்சைட்ட பாக்குறோம். 5ஆம் தேதி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர். ஆனால் 4ஆம் தேதியே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட் வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, பல விதமான இன்டர்வியூஸ் கேன்சல், எக்ஸாமினேஷன்ஸ் கேன்சல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி. எப்படி அவங்களுக்கு 4ஆம் தேதி தெரியும்? 4th September இஸ் அ சண்டே. அப்ப 4th September வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட்ல உத்தரவு போடணும்னா எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன். சண்டே அன்னைக்கு ஹைகோர்ட்ல நீங்க ஏதாவது உத்தரவு போட்டு பார்த்திருக்கீங்களா? நோட்டீஸ் போர்டு போட்டிருக்காங்க, வெப்சைட்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க, நான் வந்து சப்ஜெக்ட் அப்பாயின்மெண்ட்காக வச்சிருக்க இன்டர்வியூ கேன்சல், சபார்டினேட் ஜுடிஷியரியில டிரைவர் போஸ்டுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறது கேன்சல். இப்படின்னா அவங்களுக்கு 4ஆம் தேதியே எப்படி தெரியும்? இன்டர்வியூ வந்து 7ஆம் தேதி வச்சிருக்காங்க, 8ஆம் தேதி வச்சிருக்காங்க, 15ஆம் தேதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு அவங்களுக்கு எப்படி 4ஆம் தேதி தெரிஞ்சது? இது ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்துதான் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. 5ஆம் தேதி ஹைகோர்ட்ல இருக்க எல்லா மூத்த வழக்கறிஞர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் ஆஃப் பார் அசோசியேஷன், ஹைகோர்ட் பார் அசோசியேஷன், டிஸ்ட்ரிக்ட் பார் அசோசியேஷன், அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இருக்கிற மூத்த தலைவர்கள் அத்தனை பேரையும் அரெஸ்ட், 4000 பேரை அரெஸ்ட் பண்ணி, பாதி பேர் காஷ்மீருக்குள்ள, பாதி பேர் ஆக்ரா மற்ற இடங்களில், யூபியில எல்லா இடத்துலயும் அடிச்சு வச்சுட்டாங்க. பிரிவென்டிவ் டிடென்ஷன். பிரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன? நீங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னால சாதாரண சட்டத்துல 24 மணி நேரத்துக்குள்ள உங்களை மேஜிஸ்ட்ரேட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை, பிரிவென்டிவ் டிடென்ஷன் தான். 3 மாசம் உங்களை வந்து ஊர் பேர் தெரியாம அடிச்சு வச்சிருக்கலாம், எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இப்ப இதுல எல்லாத்தோட கொடுமை என்னன்னா, சின்ன குழந்தைகள், 8 வயசு, 9 வயசு, 10 வயசு குழந்தைகளை அரெஸ்ட் பண்ணி பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க அம்மாக்கள் அவர்களுடைய வீட்டு வாசல்ல எப்ப தன் குழந்தை திரும்பி வருவாங்கன்னு காத்து நிற்கிறார்கள் என்று முந்தானேத்து இந்து பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஒரு ரிப்போர்ட். அந்த மாதிரி ஒரு அவல நிலைமை. இப்போ இதெல்லாம் வந்து எங்க போய் கேக்குறது? இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க கேட்கலாம்னா, சாதாரணமா குழந்தை மிஸ்ஸிங் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க. இப்ப போலீஸ்காரனும் ஆர்மிக்காரனும் குழந்தை தூக்கிட்டு போனா எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? சரி, கோர்ட்டுக்கு போலானா வக்கீலே இல்லையே கோர்ட்டுக்கு போறதுக்கு. அதனாலதான் சீதாராம் யெச்சூரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன மாதிரி எல்லா டெட்டினியூஸ் 4-5 பேரு, அந்த மெஹபூபா முஃப்தியோட மகள், தோழர் யெச்சூரி, இன்னும் சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ், வைகோ இங்கேருந்து எல்லாரும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ஸ் போட்டு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நார்மலா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ல என்ன நடக்கணும்? சாதாரணமாக ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டா நீதிபதிகள் உடனே கவர்மெண்ட கூப்பிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி, நீங்க வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு வாங்க, எங்க வச்சிருக்கீங்க அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர் ஹேபியஸ் கார்பஸ் கோடு. ஆனா அந்த மாதிரி நடந்ததா? தொடர் எச்சரி போட்ட கேஸ்ல என்ன சொன்னாங்க? நீங்க வந்து பிளேன்ல போய் அவங்க எங்க இருக்காருன்னு நீங்க போய் பாருங்க, உங்களை வந்து கவர்மெண்ட் வந்து அஃபீஷியல்ஸ் அக்கம்பனி பண்ணுவாங்க, நீங்க அங்க அவரை போய் பார்த்துட்டு எங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் கொடுங்கன்றாங்க. ஏன் கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்க கூடாத? நம்ம 1975ல என்ன நடந்தது நம்ம நாட்டில்? இன்டர்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க திருமதி இந்திரா காந்தி. அப்ப என்ன நடந்தது? இன்டர்னல் எமர்ஜென்சினா என்ன? நம்மளுடைய அரசியல் சாசன சட்டத்துல அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, உள்நாட்டு கலவரம்னு பேரு இன்டர்னல் எமர்ஜென்சினா. உள்நாட்டு கலவரம் நடக்கும் போது நம்மளுடைய நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகள் சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறது. உங்களுக்கு இந்த மாதிரி மீட்டிங் போட முடியாது, பேச்சுரிமை கிடையாது,
இங்க அங்க நீங்க மூவ்மெண்ட்க்கு உரிமை கிடையாது, ரைட் ஆஃப் அசோசியேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பவும் பல தலைவர்களையே அரெஸ்ட் பண்ணி பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல போட்டாங்க. இப்ப இருக்கிற பாஜகலேருந்து எல்கே அத்வானி, வாஜ்பாய், பல பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்பவும். அப்ப அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்ல அந்தந்த ஊர்ல போய் அவங்க கேஸ் போட்டாங்க, இந்த டிடென்ஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டாங்க. பல ஹைகோர்ட் வந்து தைரியமா இந்த மாதிரி டிடென்ஷன் செல்லாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. அதுல வந்து ஜபல்பூர்ல, மத்திய பிரதேஷ்ல ஜபல்பூர்ங்கிற ஒரு ஊர்ல இருக்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஒரு டிடென்ஷனை செல்லாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அதுக்கு மேல அந்த டிடென்ஷன் ஆர்டர் போட்ட அடிஷனல் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ADM ஜபல்பூர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு மேல அப்பீல் போட்டாரு. அந்த அப்பீல் வந்தப்ப மத்திய சர்க்கார்ல இருந்து என்ன ஆர்குமெண்ட்னா, இந்த இன்டர்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே ஒரு நம்ம நாட்டு குடிமகனோட எல்லா அடிப்படை உரிமையும் ரத்து பண்ணப்பட்டிருக்கிறது, சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது. ஆகவே அவர்கள் கோர்ட்டுக்கு வரும் உரிமையும் ரத்து பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆர்குமெண்ட். அப்ப டெட்டினியூ சார்பில் என்ன ஆர்கியூ பண்ணாங்க, ஐயா நீங்க பேச்சுரிமை மூவ்மெண்ட், ரைட் ஆஃப் ஃப்ரீடம் டு மூவ், ஃப்ரீடம் டு அசோசியேஷன் எல்லாத்தையும் வேணா ரத்து பண்ணலாம், எனக்கு வாய் உரிமை இருக்கு இல்லையா, நீங்க அதை எப்படி ரத்து பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி. அப்போ அவங்க தரப்புல, அரசு தரப்புல அப்போ அட்டர்னி ஜெனரல் மிஸ்டர் நிரண்டேன் இருந்தாரு, அவர் என்ன ஆர்கியூ பண்ணாரு, வாழ் உரிமையும் ரத்து பண்ணப்பட்டிருக்கிறது, சஸ்பெண்டட் ரைட் டு லைஃப் ஆல்சோ சஸ்பெண்டட். அதுதான் அவருடைய ஆர்குமெண்ட். அப்போ அப்போ டெட்டினியூ சார்பில் இன்க்ளூடிங் மிஸ்டர் அத்வானி என்ன ஆர்குமெண்ட் என்னன்னா, அது எப்படி சொல்ல முடியுங்க, நீங்க இப்ப வந்து ஒரு பிடிவாரன் போட்டிருக்காங்க, டிடென்ஷன் பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த ஆர்டர்ல வந்து பிளீஸ் அரெஸ்ட் மிஸ்டர் வி ராமசாமின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் மிஸ்டர் வி ராமசாமி, உங்களை பிடிக்காம அவர் குப்புசாமி உட்கார்ந்துருக்காரு, அவரை போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. குப்புசாமி சொல்றாரு, ஐயோ நான் ராமசாமி இல்லையே, என்ன எப்படி தப்பா பிடிச்சிட்டாங்க, எனக்கு பிடிச்சது தப்புன்னு நான் கோர்ட்டுக்கு வர முடியாதான்னு அவர் கேள்வி. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா, வர முடியாது, குப்புசாமிய பிடிச்சா குப்புசாமி உள்ள போய் உட்காரணும், ராமசாமியோ இல்லையோ குப்புசாமியோ யார பிடிச்சாலும் உள்ள போய் உட்காரணும், கேள்வி கேட்க முடியாது. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். ADM ஜபல்பூர்ங்கிற ரொம்ப மோசமான ஜட்ஜ்மெண்ட்னு அதுக்கப்புறம் இன்டர்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து சமீப காலத்துல ஒரு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு, அது வந்து ஒரு 10 மைல் தூரத்துல வந்து அதை புதைக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட், அவ்வளவு மட்டமான ஜட்ஜ்மெண்ட் அது. அப்ப வந்து அந்த மாதிரி நிலை. இப்ப நான் கேக்குறேன், எமர்ஜென்சியா டிக்ளேர் பண்ணிருக்காங்க, நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்லாம் இருக்குல்ல, இப்ப நீங்க பேசுறீங்களே, இங்க fundamental right to speech irukalla, you are having a meeting next to the police station, dhairyama neenga pesringala, neenga pesinga arrest pannittu poida mudiyuma yaradhu, irukku namakku urime, appo kashmir makkalukku andha urime illaya, appo kashmir makkal vandu case la court la case poda mudiyada, appo pota ye vanda andha neethipadigalna ye indha mari neenga avangala arrest panninga, ye avangala velila pesa vida maatendringa, ஏன் அவங்களுக்கு வந்து எல்லா உரிமைகளையும் பிரிச்சீங்க பறிச்சிருக்கீங்கன்னு வந்து அந்த கேள்வி வந்து ஏன் கேட்க பயப்படுறாங்க. நிச்சயமாக இந்த மோடி கவர்மெண்ட் ஒரு அன்டிக்ளேர்ட் ஸ்டேட் ஆஃப் இன்டர்னல் எமர்ஜென்சி இப்போ இருக்கிறது, தெள்ள தெளிவாக அது தெரிகிறது. நீதிமன்றத்துல வந்து பெட்டிஷனர்ஸ் எல்லாம் காம்ரேட் எச்சுரி உள்பட போய் கேஸ் போட்டு நீங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கன்னா அரசு தரப்புல என்ன வாதம் வைக்கிறாங்க தெரியுமா, நாங்க வந்து வாய் மூலமா எல்லாம் பதில் சொல்றோம், நீங்க வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் எழுத்து மூலமா நீங்க பதில் கொடுக்க மாட்டீங்களா, இன்னார் இந்த இடத்துல வச்சிருக்கோம் நாங்க, இந்த தேதியில நாங்க அரெஸ்ட் பண்ணோம், இந்தந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க கோர்ட்ல பதில் கொடுக்க மாட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வெளிநாட்டுல எல்லாம் கெட்ட பேர் வருமா, நீங்க தப்பு பண்ணாதானே கெட்ட பேர் வரும், இல்லைன்னா எதுக்கு
கெட்ட பேரு. அவை தோழர்களை நான் என்ன சொல்ல விரும்பினேன்னா, ஒன்னு, ஜனநாயக உரிமைகள் கம்ப்ளீட்டாக பறிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, ஜனநாயகத்தையே குலைத்திருக்கிறார்கள் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயத்துல. மூணாவது, அந்த மாதிரி நடவடிக்கை நம்ம மாநிலத்துல வந்து நடக்க கூடாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி ஒரு அவல நிலை நடக்காதுங்கிறது என்ன உத்தரவாதம்? நாளைக்கு வந்து அதே தலையாரி உங்களுக்கும் உத்தரவு போட மாட்டாருன்னு என்ன உத்தரவாதம்? உங்களுடைய இருக்கிற அந்த அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு பாஜகவுக்கு ஜால்ரா போடுகிறார்கள் என்று தோழர்கள் சொன்னார்கள். 2021 பின் நீங்க எலெக்ஷனே நடக்க கூடாது, பிரசிடென்ட் ரூல் தான் தமிழ்நாட்டில் இம்போஸ் பண்ணுவேன்னு தலையாரி உத்தரவு போட்டா அது எங்க போய் கேட்பேன்? நமது சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்களா, இல்ல பண்ணுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? அதெல்லாம் இல்லாம ஒரு ரொம்ப ஒரு பயப்பட வேண்டிய ஒரு ஆழ்ந்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து நிச்சயமாக பரவலாக மக்களிடம் நம்ம வந்து விளக்கி பேச வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை வந்து நீங்க வடசிந்தை மாவட்ட தோழர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீர்கள். இதை மேலும் மேலும் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று கேட்டு நன்றி தெரிவிக்கிறேன்.